எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைவன் எங்களை கைவிட்டுட்டாரா? நானும் எவ்வளவோ வந்து இறை வழிபாடு மேற்கொள்கிறேன், யோக பயிற்சிகள் மேற்கொள்கிறேன், ஆனால் எனக்கு எந்த இதுவுமே சாதகமாக நடக்க மாட்டேங்குது, பிரச்சனைகள் தான் இருக்குது. இறைவன் தான் படைச்சார் அப்படின்னா ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் உங்களை கைவிட்டாரா? நிச்சயமாக இறைவன் உங்களை கைவிடவில்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அம்மா குழந்தை அப்படின்னு ஒரு சொல்கிறேன். இந்த அம்மா அப்படின்னு நான் சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா, இறைவன் நீங்கள் எடுத்துங்க, குழந்தை அப்படின்றது வந்து நம்மளை எடுத்துங்க, நீங்களே எடுத்துங்க. அப்போ என்ன அப்படின்னா, இப்போது குழந்தை இருக்குது, குழந்தை இருக்குது, அம்மாவோட கைப்பிடிச்சு இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு பிரச்சனை கிடையாது. அது எப்போ சுற்றி உள்ள விஷயங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிக்குதோ, அதை போய் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதோ, அங்கே ஒரு தெரியக்கூடிய விஷயங்களை போய் பார்த்து அதை நோண்ட ஆரம்பிக்குதோ, அப்போ பிரச்சனைகள் என்பது தானாக தேடி வந்துடுது. அப்போ ஒரு குழந்தை என்பது அம்மாவின் கையை விட்டுவிட்டு எப்படி வெளியில் தெரிவது மேல் கவனம் செலுத்துகிறதோ அதே மாதிரி தான் நம்மளும். அப்படின்னா அம்மாவோட பார்வையில் இருக்கிறது உண்மைதான், பட் அதுக்கு ஒரு சுதந்திரம் எடுத்து மூவ் ஆகும்போது, தனக்கு அந்த விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே பிரச்சனைகள் என்பது ஒன்றும் உண்டு. இப்போ ஒரு இடத்துக்கு போது கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு கத்தி எடுக்குது, அதோட சுதந்திரத்தில் தான் எடுக்குது, எடுத்துகிட்டு ஏதோ கையை கட் பண்ணிக்குது அப்படின்னா அம்மா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அது உங்களோட சுதந்திரத்தில், அந்த குழந்தையோட சுதந்திரத்தில் அது பண்ணியிருக்கு, தெரியாதனமாக கை கிழிச்சிக்கிச்சு. அப்போது இந்த கத்தி எடுக்கும்போது பாதுகாத்து கொள்ள வேண்டியது அம்மாவோட பொறுப்பு தானே அப்படின்னா கத்தி எடுக்குது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அனைத்து விஷயத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கத்தி எடுக்கும்போது ஓகே காப்பாற்றுறாங்க, இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் என்ன ஜாஸ்தி அங்கே இருக்குது, எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, ஒரு வாட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் திரும்ப திரும்ப அதை மேற்கொள்ளாது. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு விஷயத்து மேலேயும் கவனம் செலுத்தி, இறைவன் அப்படின்ற ஒருத்தரை மறந்து, குரு அப்படின்ற ஒருத்தரை மறந்து, நம்ம இந்த உலக வாழ்க்கை மேலே, உலக வாழ்க்கை மேலே இருங்க, பிரச்சனை கிடையாது, பட் நீங்கள் போய் மாட்டிக்கொள்வது என்ன அப்படின்னா, அவங்கள குறை சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை போய் பண்ணிவிட்டு இறைவன் இப்படி பண்ணிட்டாரு, என்னோடய குரு என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை போய் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை குருவுக்கும் இறைவனுக்கும் எப்படி சம்மந்தமாகும்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பார்க்குக்கு அம்மாவும் குழந்தையும் போகிறாங்க. போகும்போது அங்கே உள்ள ஊஞ்சல்லாம் போயிட்டு விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுது குழந்தை. சரி, போய் விளையாடுது, விளையாடின உடனே தெரியாதனமே கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே ஓடியாந்து அம்மாவை அரவணைச்சிக்கும் அந்த குழந்தை. ஏன் அப்படின்னா, எப்போ கீழே விழுகிறீங்களோ அப்போ தான் அந்த இறைவன் அப்படின்ற ஒருத்தன் தெரியுவான், அதுதான் அம்மா. அப்போது என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு ஹையர் எனர்ஜியை நம்ம தேட ஆரம்பிப்போம், நம்மளுக்கு மேலே தாண்டினா ஹையர் எனர்ஜியை தேட ஆரம்பிப்போம். அப்போது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு தேவை அம்மா. அப்போ பிரச்சனைகளே இல்லாதப்போ என்னது அப்படின்னா, ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக இல்லையான்னு கூட தெரியாது. அப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இறைவன் என்பவன் உங்களே பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறான். நீங்கள் எப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போ தான் இறைவன் கிட்டே போகிறீங்க. பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கான்ஷியஸ்னஸாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள் கிடையாது. இப்போ அந்த மூஞ்சலிருந்து கீழே விழுந்த குழந்தை அம்மா தான் என்னை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படி தான் இருக்குது. நம்ம போய் நம்மளோட அந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போய் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இறைவன் தான் பண்ணிட்டாரு, இறைவன் என்னை கைவிட்டாருன்னு சொல்லி சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இறைவன் எல்லோரையும் ஆட்கொண்டுட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் அது நம்மளுக்கு தெரிகிறது கிடையாது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து, ஒரு தேட்டரில் நம்ம உட்காந்துட்ருக்கோம்னு வச்சுப்போம். தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பின்னாடியே இருந்து நான் உங்களை கூப்பிட்றேன், பேர் சொல்லி கூப்பிட்றேன், பட் உங்களுக்கு தெரிகிறது கிடையாது, திரும்பவே மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட கவனம் முழுவதும் அந்த படத்து மேலே இருக்குது. அப்போ அந்த படத்து மேலே இருக்கும்போது உங்களுக்கு கேட்குறது கிடையாது. இப்போ இதுவே கான்ஷியஸ்னஸாக இருக்கணும், அந்த உலகம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்க்குள்ள வரீங்களோ, இறைவன் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கேட்கும், இறைவன் உங்களை கைட் பண்ணுறது கேட்கும். நீங்கள் கைட் பண்ணி நீங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே ஒரு விஷயத்தை செஞ்சாதான் பிரச்சனை. இறைவன் கிட்ட கொடுத்துட்டு குரு என்ன பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஷியஸ்னஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் கான்ஷியஸ்னஸாக பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அப்படி இல்லைன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அந்த படத்து மேலே தான் கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. அப்போ நான் கூப்பிட்டது உண்மை தான், பட் கேட்கல அப்படின்றது யாரோட தப்பு? இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இறைவன்றவர் என்னை கூப்பிடவே இல்லை, என்னை வந்து பாதுகாக்கவே இல்லை அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு, கேட்கலை அப்படின்றது நீங்கள் வேறு ஒன்றுத்து மேலே கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்னா, அந்த குழந்தையை திரும்ப அம்மா கிட்டே வந்துடணும். அப்போ அதே தான் விஷயம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரணாகதி அடையணும், இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும், உங்கள் குருக்கிட்ட சரணாகதி அடையணும். அப்போ இந்த மாதிரி அடையும் போது தான் பிரச்சனைகள் என்பது உங்களை அணுகாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.